சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவின் நாள் 4ஆம் தேதி 6ஆம் மாதம் 2020 இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரையில் ஈடுபட முடியாது சிங்கப்பூரும் இந்தோனேசியாவும் அறிவிப்பு. அதிக வழிபாட்டாளர்கள் குழுவினர் பங்கேற்கும் இந்தோனேசியா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக இந்த ஆண்டு ஹஜ் கடமிலிருந்து விலக்கியுள்ளது. உலகில் மிகப்பெரிய முஸ்லீம் மக்கள் தொகை கொண்ட இந்தோனேசியாவிலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் கடமைக்கு 220,000 அதிகமானவர்கள் பங்கேற்க இருந்தனர். எனினும் வைரஸ் நோய் தொற்று அச்சுறுத்தல் வசதி படைத்த முஸ்லீம் வாழ்நாளில் ஒரு தடவை செய்ய வேண்டிய இந்த கடமை முன்னெடுப்பதில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் ஜூலை மாதம் இறுதியில் ஆரம்பமாகும் ஹஜ் யாத்திரை குறித்து சவுதி அரேபியா தமது முடிவை இன்னும் வெளியிடவில்லை. எனினும் உம்ரா மற்றும் ஹஜ் கடமைகள் அடுத்த அறிவித்தல் வரும் வரை சவுதி அரேபியா ஏற்கனவே இடைநிறுத்தியது. இந்த நிலையில் இந்தோனேசியா ஹஜ் யாத்திரையிலிருந்து விலகுவதாக அந்த நாட்டு சமய விவகார அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். சவுதி அரேபியாவில் இன்று புதிதாக 2,171 நபர்கள் புதிதாக வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. இதுவரை வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் எண்ணிக்கை 91,182 பேராக பதிவாகியிருக்கின்றது. சிகிச்சை பலனின்றி இன்று மட்டும் 30 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். ரியாத்தில் 8,787 வணிக நிறுவனங்களுக்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரை அதன் சேவைகள் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ரியாத்தின் முனிசிபாலிட்டி இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் முடிவெட்டும் கடைகளாக சலூன் 6,409 கடைகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. 346 ஸ்போர்ட்ஸ் சென்டர் மற்றும் 1985 உமன்ஸ் ட்ரெஸ்ஸிங் ஒர்க் ஷாப் மற்றும் 13 சினிமா திரையரங்குகள் மற்றும் 34 கஃபே வார்கள் ஆகியன ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என்பதாக ரியாத்தின் முனிசிபாலிட்டி அறிவித்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் முதல் நாளில் நபிகள் மசூதிகளில் 93,774 வழிபாட்டாளர்கள் மீண்டும் திறக்கப்பட்ட முதல் நாளில் நபிகள் மசூதிகள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.71 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 49.09 புள்ளிகள். வெளிநாடுகளுள்ள இளைஞர்களை திருப்பி அழைத்து வரும் திட்டத்தை இடநெடுவில் நிறுத்தப்போவதில்லை. வெளிநாடுகளுள்ள இளைஞர்களை திருப்பி அழைத்து வரும் திட்டத்தை இடநெடுவில் நிறுத்தப் போவதில்லை என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கா அறிவித்துள்ளார். வேலை செய்வதற்காக சென்று 21 நாடுகளில் தங்கியிருந்த இளைஞர்கள் 10,000 பேர் வரை நாடு திரும்பியிருக்கின்றார்கள். இவர்கள் நாடு திரும்பியவர்களில் அதிகமானவர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் கத்தார் நாட்டிலிருந்து வருகை தந்தவர்களில் 18 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது என்றும் பிரசன்ன ரணதுங்கா தனது செய்திக்குறிப்பில் அறிவித்துள்ளார். நாடுகளுள்ள இளைஞர்கள் வைரஸ் சம்பந்தமாக அவர்களை பதிவு செய்யவும் அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்த உதவிகளை பெற்றுக்கொள்ளவும் வெளிவகார அமைச்சு ICTA என்று இணைந்து உருவாக்கியுள்ள புதிய இணையதளம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் மிக விரைவாக இந்த இணையத்தினூடாக பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அத்துடன் இந்த பதிவை சகலருக்கும் பகிர்ந்து அவர்களையும் பதிவதற்கு உதவி புரிவதுடன் இந்த வேலை திட்டத்தை வெற்றி பெறுவதற்கு உதவி புரியும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் யாராவது விமான நிலையம் திறந்த பின்னர் நாடு செல்ல விரும்பினால் தயவுசெய்து அதற்குரிய இணையதள முகவரியையும் இமெயில் முகவரியையும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றோம். தயவுசெய்து அதில் குறிப்பிடப்பட்ட இமெயிலுக்கு உங்கள் பாஸ்போர்ட் பிரதியை அனுப்பி பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வெளிநாடுகளிலிருந்து சென்னை விமான நிலையம் வரும் புலம்பெயர் தமிழர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் தாம்பரம் தொலைபேசி இலக்கம் 97 10 21 75 45. வெளிநாடுகளிலிருந்து திருச்சி விமான நிலையம் வரும் புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய உதவிகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 98 94 44 77 2. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சமூக நலத்துறை ரியாத் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவின் மெக்காவில் துப்பாக்கிச்சூடு நடத்திய 20 வயது வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சவுதி அரேபியாவின் மெசின் துப்பாக்கி ஒன்றின் மூலம் ஒரு இளைஞர் கண்மூடித்தனமான துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றார்.
இந்த வீடியோ கிளிப் தோன்றி ஒரு இளைஞரை சவுதி அரேபியா பாதுகாப்பு அமைப்புகள் கைது செய்துள்ளதாக மக்கா பகுதியில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். சந்தேகப்படும் நபர் 20 வயது சவுதி அரேபியா குடிமகன் என்ற மக்கா காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். அவருடைய பெயர் முகமது அல் ஹாம்டி. ஒரு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது, அவரை கைது செய்திருக்கின்றோம். அவரை பொது வழக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சட்ட நடைமுறைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ரியாத்தில் துப்பாக்கிகளை வைத்திருந்த வீடியோவில் தோன்றிய 3 பேரை போலீசார் கைது செய்து ஊடக தகவல் தெரிவிக்கின்றன. இவர்கள் 3 பேரும் 30 வயது சவுதி அரேபியா இளைஞர்கள் என்றும் ரியாத்தின் செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார். மதீனாவில் தொடங்கப்பட்டுள்ள வைரஸ் மொபைல் பரிசோதனை ஆய்வகம். சவுதி அரேபியாவின் புனித நகரமான மதீனாவில் ஒரு நாளைக்கு 10,000-க்கும் அதிகமான வைரஸ் மாதிரிகள் பரிசோதனை செய்யும் புதிய மொபைல் ஆய்வகம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா நிறுவனம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டில் பணி புரிபவர்கள் இந்தியாவிலிருந்து திரும்பிச் செல்ல புதிய கட்டுப்பாடுகள். 3 மாத விசா கட்டாயம் இருக்க வேண்டும். வெளிநாடுகளில் வசிக்கும் மற்றும் பணிபுரியும் இந்தியர்கள் விடுமுறைக்காக தாயகம் சென்று தற்போது அமலிருக்கும் விமான போக்குவரத்து தடை மற்றும் ஊரடங்கு போன்றவற்றின் காரணமாக தாங்கள் வசிக்கும் நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பலரும் இந்தியாவில் சிக்கியுள்ளனர். தற்பொழுது பிற நாடுகளில் வைரசுக்கு அமல்படுத்தப்பட்டிருந்த விமான பயண தடை உள்ளிட்ட பல்வேறு தடைகள் மெல்ல மெல்ல தளர்த்தப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் இந்த சூழ்நிலையில் வளைகுடா நாடுகளிலும் அமல்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு தடைகள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தற்பொழுது விமான தடை காரணமாக பணிபுரியும் நாடுகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பயணம் தொடர்பாக ஒரு புதிய கட்டுப்பாடுகள் மத்திய அரசு அறிவித்திருக்கின்றார்கள். இந்த புதிய அறிவிப்பின்படி வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து தாங்கள் பணிபுரியும் அல்லது வசிக்கும் நாடுகளுக்கு திரும்பிச் செல்ல தங்கள் விசாக்களில் குறைந்தபட்சம் 3 மாதங்கள் விசா வலிட்டி இருக்க வேண்டுமென்றும் அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் ஓட்டுநர்களின் கனிவான கவனத்திற்கு, நீங்கள் வாகனங்களை இயக்கும் முன் முகக்கவசம் அணிந்து கொள்ளவும், கேமரா மூலம் கண்காணித்து அபராதம் விதிக்கப்படலாம், கவனமாக இருங்கள். சவுதி அரேபியாவில் வணிக நிறுவனங்களில் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள். மால்களுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் 2 மீட்டர் சமூக இடைவெளி கடைப்பிடிக்க வேண்டும். அது மட்டுமன்றி சந்தேகத்துக்கு இடமான நபர்களை தனிமைப்படுத்துவதற்கு அறைகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். உடை அணிந்து பார்ப்பது, வாசனை திரவியத்தை வாங்குவதற்கு முன் நுகர்ந்து பார்ப்பது போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது. ஊரடங்கு அமுலில் இல்லாத நேரங்களான காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை வாடிக்கையாளர்கள் கடைகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றீர்கள். இருப்பினும் கடைக்காரர்கள் ஊரடங்கு நேரத்திலும் டெலிவரி ஆப்ஸ் மூலமாக ஃபாசல்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தங்கள் வாகனங்களின் மூலம் நள்ளிரவு வரை விநியோகிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடைகளில் நுழைவு வாயில்களில் வாடிக்கையாளர்களின் உடல் வெப்பநிலை சோதனையிட வேண்டும். சோதனையில் உடல் வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை தாண்டும் பட்சத்தில் அவர்கள் கடையினுள் நுழைய அனுமதிக்கக்கூடாது. தொழுகை அறைகள், குழந்தைகள் விளையாடும் இடங்கள் மற்றும் உடை சரி பார்க்கும் அறைகள் போன்றவை மூடப்பட வேண்டுமென்றும் அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் நீங்கள் வெளியில் செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். ஏனென்றால் வைரஸ் தொடர்பாக 7 அபராதங்கள் காத்திருக்கின்றது உங்களுக்கு. சமூக இடைவெளிகள், முகக்கவசம் போன்ற அணியாத பட்சத்தில் 7 அபராதங்கள் காத்திருக்கின்றது. கவனமுடன் இருங்கள். சவுதி அரேபியா நாட்டுக்கு தொழில் நிமித்தம் சென்ற இவரை காணவில்லை. ஆகவே இவரை தெரிந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் இதில் கூறப்பட்டிருக்கின்றது. 96 65 33 98 46 36. தேடப்படும் நபர் மேல்பாளையம் 111 ஆசூரா கீழ்த்தெரு சார்ந்த சி முகமது. அப்துல் ரஹ்மான் என்ற நபருக்கு அதி அசூரா கீழ்த்தெருவைச் சேர்ந்த ரஹமத்துல்லா அவர்களின் மகளுடன் 2014 3 மாதம் 2 தேதி என்ற திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணமாகி சில மாதங்கள் கழித்த நிலையில் வெளிநாடு சென்று 6 வருடங்கள் கடந்துவிட்டன. வெளிநாடு சென்ற முதல் தொலைபேசி தொடர்பும் பணப்புழக்கம் ஏதுமின்றி இருந்து வருகின்றார். இவர் சவுதி அரேபியாவில் ரியாத்தில் இருக்கின்றார் என்ற ஒற்றை தகவலை தவிர வேறொன்றும் இவரை பற்றிய தகவல்கள் இல்லை. இவரை பற்றி தகவல் தெரிந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள். சவுதி அரேபியா இஸ்மாயில் ஒருங்கிணைப்பாளர் 966 53 39 84 636. தகவல் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம்.
சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டோம். நன்றி.